యేసు నమ్ముడి పాపములకు సిలువయిలు మరితార్ యేసు హమారే పాపో కే లియే క్రూస్ పర్ మరే మరితు యేసు మూడవ నాళ్ వీరోడు కూడా ఎలుమినా యేసు జో మరేతే తీసరా దిన్ ఓ జీ ఉటే హల్లెలూయా హల్లెలూయా వీర్తులంద యేసువే దర్శించుబడి సల స్త్రీలు కాలిలే కల్లరైన ఇడతర్కు పోనార్గై జీ ఉటా హువా యేసు కా దర్శన్ కర్నే కే లియే కుచ్ స్త్రీయా సవేరే గబ్ర కే పాస్ గయి అంగే అవర్లకు సొల్లపట వార్తే యేసు ఇంగే ఇల్లై అవర్ ఉయిరోడు ఎలుందార్ వహా పర్ ఉన్కో బతాయా గయా కి యేసు యహా నహీ హై యేసు జీ ఉటా హై హల్లెలూయా హల్లెలూయా యేసు ఉయిరోడు కూడా ఎలుందార్ యేసు జీ ఉటా యేసు వీరోడు కూడా ఎలుందార్ యేసు జీ ఉటా హల్లెలూయా హల్లెలూయా యేసువై పితావాగే దేవుల్ మరణத்திலிருந்து அவரை உயிரோடு கூட எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது பைபிள் कहती है पिता परमेश्वर ने यीशु को मुर्दों में से जिलाया హల్లెలూయా హల్లెలూయా நம்மையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலிருந்து நம்மை மறுபடியும் நமக்கு புது ஜீவன் தந்து நம்மை எழும்ப பண்ண நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் இடத்திலே பிரசன்னமாயிருக்கிறார் हमारे जीवन के आशाहीन परिस्थिति से परमेश्वर हमें भी जिलाकर हमें भी नया आशीर्वाद देने के लिए प्रभु यीशु यहां पर उपस्थित है हालेलुया हालेलुया இன்றைக்கும் ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிற நாம் பாக்கியவான்கள் आज भी प्रभु की उपस्थिति में बैठे हुए हम धन्य हैं ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் हम जीवित परमेश्वर को जाने हैं இரட்சகரை நாம் அறிந்திருக்கிறோம் हम उद्धारकर्ता को जाने हैं हालेलुया हालेलुया நமக்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசுவினால் அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் हमारे लिए अपने आप को कुर्बान किया हुआ मसीह यीशु के लहू से हम छुड़ाए गए हैं हालेलुया हालेलुया இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக आज भी हम में से हर एक को परमेश्वर विशेष रूप से आशीर्वाद करें உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை கிருபை அவைகளை இந்த நாளிலே கர்த்தர் புதிதாய் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்தருளுவாராக ஜீ உட்டாவா இயேசு மசீஹ் கா சாமர்த்தார் அனுக்கிரக பரமேஸ்வர் ஆஜ் ஹம் சப்கு தாஜா தேவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது பிசாசிற்கு மிகப்பெரிய நடுக்கம் அது இயேசு ஜீ உட்டா ஹே யே ஷைத்தான் கே லியே பஹத் படா டர் ஹே கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மிக பெரிய சந்தோஷம் लेकिन परमेश्वर पर विश्वास करने वाले लोगों के लिए बहुत बड़ी खुशी है कितने பேர் சந்தோஷமா இருக்கீங்க कितने जन खुश हैं हालेलुया हालेलुया தேவனுடைய பிள்ளைகளே கல்லறைக்குள் வைக்கப்பட்டு போர் சேவகர்களால் சுற்றிலும் காவல் போடப்பட்டு அந்த கல்லறை திறக்க கூடாது என்று ரோம அரசாங்கத்தின் முத்திரையால் முத்திரை போடப்பட்டு அப்படிப்பட்ட கல்லறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிற நேரம் வந்தபொழுது தானாய் அது திறமுண்டது देखिए वो कब्र जिस पर रोम सरकार का मुगर लगा था और जिसके चारों तरफ रोम रोम के सिपाही लोग पहरेदारी कर रहे थे वो कब्र यीशु मसीह जी उठने का समय जब आया वो अपने आप जो है खुल गया और अपने आप खुलकर प्रभु यीशु मसीह जी उठे உங்களுக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் சில நேரங்களிலே சாத்தானால் அவைகள் பெரிய கல்லினால் அது அடைக்கப்பட்டு பெரிய பூட்டினால் அது பூட்டப்பட்டு அது ஒருபோதும் இனி திறக்க கூடாது திறக்க முடியாது என்கிற நிலையில் அது பூட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் आपके लिए परमेश्वर ने जो आशीर्वाद रखा है भले ही उस पर बहुत बड़ा पत्थर से उसे बंद किया गया हो या बहुत बड़ा ताला मार दिया हो लेकिन परमेश्वर उसे खोलकर आपको आशीर्वाद देने के लिए वो सामर्थ्य है कर्तव्य नाम विश्वासी के बेटे हमें परमेश्वर पर विश्वास करना चाहिए हालेलुया हालेलुया வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் பைபிள் कहती है विश्वास करने वालों के लिए सब कुछ संभव है கர்த்தரை நாம் விசுவாசிப்போமானால் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் हम प्रभु पर विश्वास रखेंगे तो प्रभु से बड़े-बड़े बातों की प्रतीक्षा कर सकते हैं விசுவாசத்திலே கர்த்தர் நாட்கள் நம்மை பலப்படுத்துவாராக இந்த தினமே प्रभु हमें विश्वास में मजबूत करें இன்றைக்கும் இன்றைய நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து நாம் தியானம் செய்ய போகிறோம் आज हम अपने ध्यान के लिए प्रेरित पौलुस ने रोमियों की लिखी हुई पत्री 8वां अध्याय उसमें 34वां वचन से ध्यान करने वाले हैं ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மரித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே फिर कौन है जो दंड की आज्ञा देगा मसीही है जो मर गया वरन मुर्दों में से जी भी उठा और परमेश्वर की दाहिने ओर है और हमारे लिए निवेदन भी करता है
பாவம் நம்மை மிகப்பெரிய ஆக்கினைக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது. பாபமே பஹத் படி தண்ட கி ஆக்யா கே தரப் லே ஜாதி ஹே. இன்றைக்கு நாம் அந்த ஆக்கினை திருப்பிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆஜ் ஹம் உஸ் தண்ட கி ஆக்யா சே சுட்காரா பாயே ஹே ஆர் சுதந்திர ஹுவே ஹே. எப்படி நாம் தப்புவிக்கப்பட்டோம் என்றால் கிறிஸ்து இயேசுவின் மரணத்தின் மூலமாக. ஹம் கேசே உஸ் சே சுட்காரா பாயே மசீஹ் இயேசு கே மரண கே துவாரா. கிறிஸ்துவே மரித்தவர், மசீஹி மரா, அவரே எழுந்தும் இருக்கிறவர், ஆர் வஹி ஜீ உடா ஹே, அவரே தேவனுடைய வலது வாரிசத்திலும் இருக்கிறவர், ஆர் பரமேஸ்வர் கே தாஹினி ஆர் வஹி பேட்டா ஹே, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, ஆர் ஹமாரே லியே நிவேதன் கர்னே வாலா பி வஹி. குர்பான் மிகப்பெரிய பாதுகாப்பு இயேசுவின் கல்லறைக்கு போடப்பட்டிருந்தது. உஸ் சமயம் ரோம் சர்க்கார் கே தரப் சே பஹத் படி சுரக்ஷா யா பஹத் படா பஹரேதாரி இயேசு கே கப்ர கு தியா கயா தா. சிலர் போய் அரசாங்கத்திலே சொன்னார்கள். குச் லோகோனே ஜாகர் சர்க்கார் கு பதாயா. அந்த யத்தன் சொல்லி இருந்தான். உஸ் வியக்தி நே கஹா தா. நான் மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்திருப்பேன். மரனே கே பாத் தீஸ்ரா தின் மே ஜீ உட்டுங்கா. ஆகவே சீஷர்கள் அவருடைய சரீரத்தை கொண்டு போய் எங்கேயாவது மறைத்து வைத்துக் கொண்டு உயிர் தெழுந்தார் என்று சொல்லிவிடக் கூடாது. இஸ்லியே கஹி ஐசா நா ஹோ கி உன்கே சேலே லே ஜாகர் உன்கா ஷரீர் கு கஹி சுபா தே ஆர் கஹ தே கி ஈஷு ஜீ உடா ஹே. ஆகவே இந்த கல்லறைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டார். இஸ்லியே உஸ் கப்ர கி பஹரேதாரி கி ஜரூரத் ஹே. கல்லறை சுற்றிலும் மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆர் கப்ர கே சாரோ தரப் பஹத் படி பஹரேதாரி தி. கல்லறையிலே ரோம் அரசாங்கத்தின் முத்திரை பதிக்கப்பட்டது. ஆர் உஸ் கப்ர பர் ரோம் சர்க்கார் கா முகர் பி லகா தியா கயா. யாரும் கல்லறையின் அருகே நெருங்க முடியாது. கோய் भी गब्र के निकट नहीं जा सकता. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த எழுகிற நேரம் வந்தபோது, லேக்கின் ஜப் இயேசு மசி ஜீ உட்னே கா சமய ஆயா, போர் சேவர்கள் கீழே விழுந்தார்கள், சிப்பாயி நீச்சே கிரே, கல்லறையின் கல் தானாய் உருண்டது, கப்ர பர் கா பத்தர் அப்னே ஆப் லுடக் கயா. இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். இயேசு மரணார் பாதாள் கு ஜீத் கர் ஜீ உட்டே, கரங்களை தட்டி தாலி வஜா கர், ஹalleluya ஹalleluya, இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இயேசு ஜீ உட்டே, இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இயேசு ஜீ உட்டே, ஹalleluya ஹalleluya. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவராக இயேசு சொல்லி இருக்கிற வார்த்தைகள் மத்தேயு 16 ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. இயேசு மசீஹ் அப்னே புனருத்தான் கி விஷயமே ஜோ கஹா ஹே உஸே மத்தேயு 16வது அத்தியாயமே தேக் சக்தே ஹே. மத்தேயு 16 ஆம் அதிகாரத்திலே சீஷர்களை பார்த்து இயேசு கேட்டார். மத்தேயு 16வது அத்தியாயமே பிரபு இயேசு மசீஹ் நே சேலோ சே பூச்சா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், தும் முஜே கோன் கஹதே ஹோ. அப்பொழுது சீஷர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். ஹரிக் சேலானே அலக் அலக் ஜவாப் தியா. உம்மை யோவான் ஸ்நாபகன் என்று சொல்கிறார்கள். குச் லோக் ஆப்கு யுஹன்னா பப்திஸ்மா தாதா கஹதே ஹே. எலியா என்று சொல்கிறார்கள். குச் லோக் ஆப்கு எலியா கஹதே ஹே. உம்மை எரேமியா என்று சொல்கிறார்கள். குச் லோக் ஆப்கு எரேமியா கஹதே ஹே. உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்கிறார்கள். ஆர் குச் லோக் ஆப்கு பவிஷ்ய வக்தாவும் மே சே கஹதே ஹே. இப்படி பலவிதமான பதில்களை சொன்னபொழுது இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள். இஸ் தரிகே சே உன்னே अनेक உத்தர் தியா தோ பிரபு யீஷு நே உன்சே பூச்சா தும் முஜே கோன் கஹதே ஹோ. அப்பொழுது பேதுரு சொல்கிறான், தப் பத்ரஸ் கஹதா ஹே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஆப் ஜீவித் பரமேஸ்வர் கா புத்ர மசீஹோ. ஹalleluya ஹalleluya. இயேசு எதிர்பார்த்த நல்ல பதில் அங்கே பேதுருடத்தில் இருந்து வந்தது. இயேசு கா சஹா ஹுவா அச்சா பிரதியுத்தர் பத்ரஸ் சே பிராப்த ஹுவா. இயேசு பாருங்கள், அவர்களுக்கு அவர் தம்முடைய மரணத்தை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இயேசு மசீஹ் தப் அப்னே மிருத்யு கே பாரே மே உன்கோ பதானா ஷுரு கர்தே ஹே. 21வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 21வது வசனம் கோ தேகியேகா. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு
மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். உஸ் சமய சே ஈஷு அப்னே சேலோ கோ பதானே லகா அவஷ்ய ஹை கி மே எருசலேம் கோ ஜாஹூ ஆர் புர்னியோ ஆர் பிரதான் யாஜகோ கோ ஆர் சாஸ்திரியோ கே ஹாத் சே பஹுத் துக் உடாஹூ ஆர் மார் டாலா ஜாஹூ ஆர் தீஸ்ரே தின் ஜீ உடூ. பாருங்கள், இயேசு கொலை உண்டு, மூன்றாம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். தேகே பிரபு ஈசு மசீஹ் நே அப்னே சேலோ கோ பதலாயா கி மே மார் டாலா ஜாஹூ ஆர் தீஸ்ரே தின் மே ஜீ உடூங்கா. அப்போ மூப்பர்களினால், பிரதான ஆசாரியர்களினால், வேத அவர்களால் நான் கொலை செய்யப்படுவேன். மூர்னியோ பிரதான் யாஜகோ ஆர் சாஸ்திரியோ கே ஹாத் சே மே வத் கியா ஜாவுங்கா. ஆனால் மூன்றாம் நாளிலே நான் உயிரோடு கூட எழும்புவேன். லிகின் மே தீஸ்ரா தின் ஜீ உடூங்கா. இயேசு மிக தெளிவாக சொன்னார். இயேசு நே படி சஃபாய் சே கஹா. அடுத்த வசனத்துல பாருங்கள். அகலா வசன் மே தேகியேகா. பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு போய் பத்ரஸ் இயேசுக்கு அலக் சே லே ஜாக்கர். ஆண்டவரே, இது உமக்கு நேரிட கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று சொல்லப்படுகிறது. லிகாஹ ஹே பிரபு பரமேஸ்வர் நா கரே தேரே சாத் ஐசா கபி நஹி ஹோனா சாஹியே. அந்த பேதுருக்கு இயேசு சொன்ன வார்த்தை என்ன? தப் பத்ரஸ் கு இயேசு நே கியா உத்தர் தியா? எனக்கு பின்னாக போ சாத்தானே, ஹே ஷைத்தான் மேரே சாம்னே சே தூர் ஹோ ஜா. இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல், அது அதை அது நடக்க கூடாது என்று சொல்லுகிற எந்த ஒரு சக்தியும் அது வந்து தேவனுடைய சக்தி அல்ல, பிசாசுடைய சக்தி. இயேசு மசீஹ் கா மரண், இயேசு மசீஹ் கா புனருத்தான் யே நஹி ஹோனா சாஹியே ஐசா கஹனே வாலி கோய் பி சக்தி வோ பரமேஸ்வர் கி ஓர் சே நஹி ஹை பல்கி வோ ஷைத்தான் கி சக்தி ஹை. இன்றைக்கு நிறைய பேருக்கு கேள்வி அதுதான். ஆஜ் பஹுத்தோ கே அந்தர் சவால் யஹி ஹை. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு, துனியா கே லோகோ கோ, இயேசு ஏன் இப்படி ஒரு ஒரு நிலையில் அவர் மரிக்க வேண்டும், இயேசு மசீஹ்க்கு இஸ் தரிக்கே சே இஸ் ஹாலாத் மே கியூ மர்னா சாஹியே தா. சொல்லிக் கொள்கிறார்கள், தன்னையே காப்பாற்ற முடியாதவர். குச் லோக் தோ ஐசா கஹதே ஹை கி வோ குத் கோ பச்சா நஹி சகா. அவர் தன்னையே காப்பாற்ற முடியாதவர் அல்ல, வோ குத் கோ பச்சா நஹி சக்னே வாலா நஹி ஹை. இயேசுவை பிடிக்க வந்தபோது இயேசு அவர்களால் பிடிக்க முடியவில்லை. ஜப் வே இயேசு கோ பக்கட்னே ஆயே தே தப் வே அப்னி சக்தி சே இயேசு கோ பக்கட் நஹி பாயே. பெரிய பவர்ஃபுல் ஆர்மி அது. ஓ, பஹுத் படா பவர்ஃபுல் ஆர்மி தா. ஆனால் இயேசுவின் அருகே வந்த போது எல்லாம் கீழே விழுந்தார்கள். லேக்கின் இயேசு கே பாஸ் ஆதே ஹி சப் கே சப் ஜமீன் மே கிரே. அவ மல்லாக்கு விழுந்தான். சப் கே சப் பீட் கே பல் கிரா. பிடிக்க முடியல. கோய் உன்கு பக்கட் நஹி பாயா. எழும்பிட்டு மறுபடியும் தேடுறான். ஃபிர் உட் க டூண்டனே லகே. விழுந்தவனுக்கு மயக்கமே ஆயி போச்சு. ஜோ நீச்சே கிரா தோ பேஹோஸ் ஹோ கே. அவனால எழுந்து சிறிய கண்ணு திறந்து பார்க்க முடியல. வே உட் கர் ஆங்கே கோல் நஹி பாஹே. இயேசு பக்கத்துல நிக்கிறார். இயேசு பாஸ் ஹி கடே தே. தேடுறாங்க. லேக்கின் டூண்ட் ரஹே ஹே. இயேசுவே கேக்குறார், யாரை தேடுறீங்க? இயேசு குத் பூச்தே ஹே, தும் கிஸ்கு டூண்டே ஹோ? நாங்கள் நசரனாகி இயேசுவை தேடுகிறோம். ஹம் இயேசு நசரி கு டூண்ட் ரஹே ஹே. அப்பதான் இயேசு சொல்லுகிறார். தப் இயேசு உத்தர் தேதே ஹே, நான் தான் அவர். மே வஹி ஹூ. நான் தான் அவர். மே ஹி வோ. அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். வோ ஜான்தே தே கி கியா ஹோனே வாலா ஹே. கர்சமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது அடுத்த நாள் என்ன நடக்க போகுது என்பதை அவர் தெளிவாய் அறிந்து அவர் சீஷர்களுக்கு அவர் சொன்னார். ஜப் வோ கெத்செமனே பாக் மே தே அகலா தின் கியா ஹோனே வாலா ஹே ஸே வோ அச்சே ஸே ஜான்கர் அப்னே சேலோ கோ பதாயா. சீஷர்களோடு பந்தி இருக்கும் பொழுது மிக தெளிவாய் அவர்களோடு பேசினார். அப்னே சேலோ ஸே போஜன் கர்தே ஸமய சேலோ கே சாத் போஜன் கர்தே ஸே படே சஃபாய் ஸே கஹா. நான் கொலை உண்டு, மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்புவேன் என்பதை இயேசு மிக தெளிவாய் சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார். மேரா வத் கியா ஜாயேகா ஆர் மே தீஸ்ரா தின் ஜீ உடூங்கா கர்கே உன்னோனே அப்னே சேலோ கோ படே சஃபாய் ஸே பதாயா தா. விஷயம் தெரியாம அவர் மாட்டிக்கல. வோ குச் மாலூம் நஹி தா ஐசா ஜாகே ஃபஸ் கே ஐசா நஹி. என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு எல்லாம் தெரியும். உனக்கு சப் பதா தா கியா கியா ஹோனே வாலா ஹே. அவர் தானாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். வோ குத் அப்னே மர்ஜி ஸே சமர்ப்பித் கியா. நமக்காக பலியாகும்படி ஒப்பு கொடுத்தார். ஹமாரே லியே பலிதான் ஹோனே கே லியே சமர்ப்பித் கர் தியா. மனுகுலத்தின் பாவத்திற்காக ஒரு பலியாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். மானு ஜாதி கே பாபோ கா பலிதான் ஹோனே கே லியே சமர்ப்பித் கியா. அதை உலகம் உணர வேண்டும். இசைய துனியா ஜான்னா சாஹியே. ஹalleluya 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 ஹalleluya. பாருங்கள், இயேசு அவர் நான் கொலையுண்பேன், மறுபடி நான் மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்புவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிற வார்த்தைகளை இங்கே பார்க்கிறோம். देखिए यहां पर देखते हैं यीशु मसीह कहते हैं मेरा वत होगा और तीसरा दिन मैं जी उठूंगा. கொஞ்சம் முன்னால தான் இயேசுவை பார்த்து அவர் சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. कुछ समय के पहले ही यीशु को देखकर वो कहता है आप जीवित परमेश्वर के पुत्र मसीह हो. அப்போ பேதுரு பார்த்து இயேசு என்ன சொன்னார்? उस समय பத்ரஸ் से प्रभु यीशु ने क्या कहा? மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பிதாவின் ஆவியானவரே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இஸ் பாத் கு துஜே மாஸ் ஆர் லகு நே நஹி பல்கி மேரே பிதா ஜோ ஸ்வர்க் மே ஹே
उन्होंने तुझ पर यह बात प्रकट की है और उसको कितना बड़ा प्रकटीकरण मिला हुआ था இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து அவன் கேள்வி கேட்டபோது இயேசு மசீஹ் கா மரண और पुनरुत्थान के बारे में जब वो सुना இது உமக்கு நடக்கவே கூடாது அப்படினா ये आपके साथ कभी नहीं होना चाहिए நடக்கவே கூடாது என்கிறதான யோசனை யாருடைய யோசனை ऐसा कभी नहीं होना चाहिए ऐसा ये विचार किसका विचार है பிசாசுடைய யோசனை शैतान का विचार ஆகவே தன் சொன்னார் எனக்கு பின்னாக போ சாத்தானே इसलिए यीशु ने उसे कहा मेरे सामने से दूर हो जा हालेलुया हालेलुया இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்ததனால் தான் இன்றைக்கு நமக்கு பாவத்திலிருந்து மீட்பு விடுதலை உண்டாயிருக்கிறது இயேசு हमारे पापों के लिए क्रूस पर मरने के वजह से ही आज हमें पापों से छुटकारा मिला है மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள் மத்தேயு 20வது அத்தியாய கா 19வது வசனத்துக்கு தியான் தீஜியேகா அங்கேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் சொல்லியிருக்கிறதை பாருங்கள் यहां पर भी प्रभु यीशु मसीह ने अपना पुनरुत्थान के बारे में बताया है 20வது அதிகாரம் 19வது வசனம் 20:19 में அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் என்று சொல்லியிருக்கிறதை லிக்கா ஹே ஆர் உஸ்கோ அன்ய ஜாதியோ கே ஹாத் சோப்பेंगे कि वे उसे डट्टे में उड़ाएं और घोड़े मारें और क्रूस पर चढ़ाएं और वह तीसरे दिन जिलाया जाएगा 17வது வசனத்தை பாருங்கள் 17வது வசன் இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து இயேசு எருசலேமுக்கு जाते हुए 12 चेलों को एकांत में ले गया இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்தில் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் ஆர் மார்க் மே உன்சே கஹனே லகா தேகோ ஹம் எருசலேம் கு ஜாதே ஹே ஆர் மனுஷ்ய கா புத்ர பிரதான் யாஜோ கோ ஆர் சாஸ்திரியோ கே ஹாத் பக்கடவாயா ஜாயேகா அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் மாறுநாள் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரஜாதிரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஆர் வே உஸ்கு காத் கே யோக்ய டஹராயேங்கே ஆர் உஸ்கு அன்ய ஜாதியோ கே ஹாத் சோப்பேங்கே கி வே உஸே டட்டே மே உடாயே ஆர் கோடே மாரே ஆர் க்ரூஸ் பர் சடாயே ஆகிலும் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் और वे तीसरे दिन जिलाया जाएगा हालेलुया हालेलुया मुझे तलीवा यीशु சொல்கிறார் यहां पर प्रभु यीशु मसीह ने सफाई से कहा है यीशु அவர் சிலுவையிலே அவர் இயேசு மரிப்பார் இயேசு க்ரூஸ் பர் மரேகா அவர் சிலுவையிலே மரிப்பார் वो க்ரூஸ் பர் மரேகா மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட அவர் எழும்புவார் और तीसरे दिन वो जिलाया जाएगा हालेलुया हालेलुया பாருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி பாருங்க देखिए कितना बड़ा संदेश है 20வது வசனத்தை பாருங்க 20வது வசனத்துக்கு देखिए தேவர் சொல்லி முடிச்ச உடனே ऐसा कहते ही அப்பொழுது செபதேவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு அவரிடத்தில் வந்து तब जब्दी के पुत्र की माता ने अपने पुत्र के साथ यीशु के पास आकर प्रणाम किया அவரை பணிந்து கொண்டு उनको प्रणाम किया உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் उससे कुछ मांगने लगी என்ன விண்ணப்பம் कौन सा क्या मांगता 21வது வசனத்திலே அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் 21வது வசனமே उसने उससे कहा तू क्या चाहती है அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவர் ரெண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்காரும்படிக்கு அருள் செய்ய வேண்டும் वे उससे बोली ये वचन देखी मेरे ये दो पुत्र तेरे राज्य में एक तेरे दाहिने ओर और एक तेरे बाएं ओर बैठे यीशु என்ன சொல்கிறார் यीशु क्या कहते हैं ना பாடுபட்டு மரிக்க போறேன் मैं संकट उठाकर मरने वाला हूं என்னை சிலுவையில் அறைய போகிறார்கள் मुझे क्रूस पर मारने वाले हैं நான் மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் मैं तीसरे दिन जी उठूंगा இத பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்ல इस बारे में उन्होंने कोई चिंता नहीं किया உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி आपके साथ कुछ भी हो जाए कोई परवाह नहीं உம்முடைய வலது பாரசத்தில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கணும் आपके दाहिने बाजू में मेरे दोनों पुत्र होना चाहिए இதுதான் செபதேயின் குமாரருடைய தாயினுடைய விண்ணப்பம் यही जब्ती के पुत्र का माता की विनती थी आज भी बहुत से लोग ऐसे ही हैं என்ன நடந்தானே என் வாழ்க்கை चाहे कुछ भी हो जाए मेरी जिंदगी मेरा परिवार என் பிள்ளைகள் मेरे बच्चे வேற எதை பத்தி கவலைப்படுறது இல்ல और किसी के बारे में चिंता नहीं करते தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த நாட்களிலேயும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரிய லோகோ இந்த தினம் में हमें एक बात को ध्यान देना चाहिए இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல இந்த दुनिया हमारे लिए हमेशा का नहीं है அப்படினா இந்த உலக வாழ்வு நமக்கு நிரந்தரமானதல்ல இந்த दुनिया की जीवन हमारे लिए हमेशा का नहीं है ஒரு நித்திய வாழ்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் பிரபு हमें एक आनंद जीवन रखा है இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற மிக மிக உறுதியான வாக்குத்தத்தம் நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்திலே சேர்த்துக் கொள்வேன் இயேசு ने हमें दिया हुआ प्रतिज्ञा क्या है मैं वापस आकर तुम्हें अपने संग ले जाऊंगा இயேசு மறுபடியும் வருவார் இயேசு वापस आएंगे தம்முடைய ஜனத்தை அவர் தம்மோடு கூட அவர்
சேர்த்துக்கொள்ளுவார் अपने लोहों को अपने साथ ले जाएंगे ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் हम परमेश्वर के लोग यीशु के आगमन के लिए तैयार होना चाहिए நமக்காக வாழாமல் ஆண்டவருக்காக வாழ हम खुद के लिए नहीं प्रभु के लिए जीना है நம்முடைய சித்தம் செய்யாமல் பிதாவின் சித்தம் செய்ய हमें खुद की इच्छा नहीं बल्कि पिता की इच्छा पूरा करना है हालेलुया हालेलुया இயேசு எப்படி தன்னை பிதாவுக்கு முழுதும் அர்ப்பணித்தாரோ அதுபோல நாமும் தேவ சித்தம் செய்ய நம்மை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது இயேசு உயர்த்தப்பட்டது போல நாமும் உயர்த்தப்படுவோம் जैसा यीशु ने अपने आप को पूरा पिता की इच्छा पूरा होने के लिए समर्पित किया था वैसा हम भी समर्पित करेंगे तो जैसा यीशु का उन्नति हुआ वैसा हमारा भी होगा இன்னொரு இடத்துல இயேசு பாடு மரணங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது और एक जगह में यीशु मसीह ने अपने संकट मरण के बारे में बताते समय சீஷர்களுக்குள்ள சண்டை என்னன்னா யார் நம்மில் யார் பிரியவனாயிரு चेलों के बीच में झगड़ा हो रहा था कि हम में कौन बड़ा होगा यार परियवना इरुपा कौन बड़ा रहेगा येशु के என்ன சொன்னார் தெரியுமா यीशु ने क्या उत्तर दिया पता है நீ பெரியவனாகணும்னா போய் பணிவிடை செய் என்று சொன்னார் अगर तुम्हें बड़ा बनना है जाकर सेवा करो அந்த பணிவிடையின் ஆவி நமக்கு தேவை वो सेवा टहल करने की आत्मा हमारे अंदर होना जरूरी है हालेलुया हालेलुया பணிவிடை செய்யணும் सेवा करना है ஊழியம் செய்யணும் दूसरों का सेवा करना है நாம் பணிவிடை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் हम दूसरों की सेवा टहल करते समय परमेश्वर हमें आशीर्वाद करेंगे கர்த்தருக்காக நாம் எதை செய்தாலும் நமக்கு பிரதிபலன் உண்டு हम प्रभु के लिए जो भी करें उसका प्रतिफल हमें मिलेगा हालेलुया हालेलुया சில வேளைகள் நடக்கிறதுனால வெள்ளிக்கிழமை இங்க வரும்போது ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருந்த சேர்ஸ் எல்லாம் ரொம்ப மண்ணா இருந்துச்சு और यहां कुछ कामकाज चलने के वजह से पहले से ही साफ सफाई किया हुआ कुर्सी सब धूल मिट्टी भर गया था சில சகோதரர்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணி வந்திருந்தாங்க कुछ भाई लोग अच्छे से अच्छे कपड़े पहन कर आए थे பெரியவங்க बड़े लोग துணி வாங்கி எல்லாம் துடைச்சாங்க আর कपड़े मंगवा कर सब साफ किए ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு बहुत बड़ी खुशी हुई கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருக்காக நாம் எதை செய்தாலும் நமக்கு பிரதிபலன் உண்டு हम प्रभु के भवन में प्रभु के लिए जो भी करें उसका प्रतिफल हमें मिलेगा हालेलुया हालेलुया இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே வேலை செய்கிறதுக்கு துடைக்கிறதா இருந்தா கூட துடைக்கிற நான் ரெடி आज भी प्रभु के भवन में काम करने के लिए चाहे वो साफ सफाई का काम हो मैं करने के लिए तैयार हूं இன்றைக்கும் செய்கிறேன் நான் आज भी कर रहा हूं हालेलुया हालेलुया दूर हो जाना चाहिए कौन बड़ा होगा ईश्वर ने कहा तुम जाकर के सेवा टहल करो ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் பணிவிடை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆவி நமக்குள்ளே வர வேண்டும் பரமேஸ்வர் ஆப்கு உன்னதி करना है तो आप आपके अंदर जो है सेवा टहल करने वाला सेवा करने वाला एक विचार आना चाहिए வலது பார்சல் இடது பார்சல் இருக்குறது பெருசு கிடையாது देखने और बाएं और बैठना बड़ी बात नहीं है இயேசு என்ன சொன்னார் இயேசு ने क्या कहा அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது वो कोई बड़ी बात नहीं है நான் குடிக்கிற பானத்தை நீ குடிக்க முடியுமா जो मैं बर्तन जिस बर्तन में पीता हूं उसमें तुम पी सकते हो நான் பெறும் ஸ்நானத்தை நீங்க பெற முடியுமா जो ஸ்தால் में हासिल करता हूं उसे क्या तुम हासिल कर सकते हो அவளுக்கு என்னன்னு புரியல उसको कुछ समझ में नहीं आया ओके என்றா वो कहती है ठीक है ஆனா இயேசு என்ன சொன்னார் लेकिन ஈஷு ने क्या कहा அது பார்சல் இருக்கறதெல்லாம் ஏன் விஷயம் கிடையாது அப்படிண்டா देखने और बाएं और बैठना ये सब मेरे विचार से नहीं होता है ஹalleluya ஹalleluya பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு மேன்மையான ஒரு தீர்க்க தரிசனம் அவர் கையினால் வாய்க்கும் உஸ்கே ஹாத் சே யோவா கி இச்சா பூரி ஹோ ஜாயேகி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல கவனிக்கீங்களா தியான் தே ரஹே நா கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் उसके हाथ से யோவா கி இச்சா பூரி ஹோ ஜாயேகி இயேசு சொன்னார் என் நாமத்தினாலே பிதாவை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் பிரபு இயேசு ने कहा मेरे नाम से तुम पिता से जो भी मांगोगे उसे हासिल करोगे இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன இயேசு மசீஹ் के बारे में भविष्यवाणी किया है தேவன் எதை செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை கிறிஸ்துவின் மூலமாகவே செய்வார் பரமேஸ்வர் ஜோ பீ கர்னா சாதா ஹை உஸே மசீஹ் கே द्वारा करेंगे ஹalleluya ஹalleluya இப்போ இந்த பூமியில ஆண்டவர் மனுக்குலத்தின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஆண்டவர் இயேசு வைத்திருக்கிறார் இஸ் பிருதி பர் பரமேஸ்வர் மானவ ஜாதி கா ஏக ராஜதூத் கே ரூப் மே ரக்கா ஹை இயேசு இல்லாமல்
தேவனிடத்திலிருந்து ஒரு மனிதன் எதுவும் ஏதோ யாதொன்றையும் பெற முடியாது. இயேசு மசீஹே பினா பரமேஸ்வர் சே கோய் பி மனுஷ குச் பி ஹாசில் நஹி கர் சக்தா. இயேசு இந்த பூமியில அவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இயேசு மசீஹ் கா உன்னதி இஸ் பிருதி மே இத்னா ஜாதா ஹுவா ஹை. இந்த உயர்வுக்கு முன்பு பாருங்கள், அதே 10 ஆம் வசனம் முதல் பகுதியை பாருங்கள். இஸ் உன்னதி கே பஹலே கியா ஹுவா தா 10வா வசன் கே பஹலே பாகு கு தேகியே. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யோவா கு யஹி அச்சா லகா கி உசே குச் லே ஔர் உசே உஸ்கு ரோகி கர் தியா. அவ்வளவு பெரிய ஒரு உயர்வுக்கு முன்பு ஒரு நொறுக்குதல் பாடுகள் வாழ்விலே கடந்து வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இத்னா படா உன்னதி கு பானே கே பஹலே உன்கே ஜீவன் மே பஹத் படா சங்கட் பஹத் படா குச்லா ஜானா ஆதா ஹை. நம்முடைய வாழ்வின் உயர்வுக்கும் உரிய ஃபார்முலா அதுதான். ஹமாரே ஜீவன் கா உன்னதி கா பி நியம் யஹி ஹை. இத்தனை பேருக்கு புரியுது? கிந்த ஜன்கு சமஜ் மே ஆயா? ஹalleluya ஹalleluya. பாடுகள் இல்லாமல் உயர்வு இல்லை, சங்கட் கே பினா உன்னதி நஹி ஹை, மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை, மிருத்யு கே பினா புனருத்தான் நஹி ஹை. பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை கொடுக்கும். மத்தேயு 26 ஆம் அதிகாரம் 31 32 வசனங்களிலே சொல்லும் பொழுது, மத்தேயு 26 அத்தியாய கா 32 ஆர் 33 வா 31 ஆர் 32 வா வசனம் கேதே ஹே. மத்தேயு 26 ஆம் அதிகாரம் 31 32 வசனங்கள். மத்தேயு 26 31 32. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். தப் ஈஷுனே உன்சே கஹா தும் சப் ஆஜ் ராத் கு மேரே விஷய மே டோக்கர் காஓகே கியூகி லிகா ஹே மே சர்வா को मारूंगा और झुंड की दितर बितर हो जाएगी. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். परंतु अपने जी उठने के बाद तुमसे पहले गलील को जाऊंगा. அப்போ நான் சிலுவையிலே மரிப்பேன், நான் உயிர்த்தெழுவேன் என்பதை இயேசு மறுபடியும் சீஷர்களுக்கு சொல்லி இருக்கிறதை நாம் இங்கே காண்கிறோம். मतलब இயேசு மசீஹ் ने बार-बार अपने चेलों को दोहराया है कि मैं मरूंगा और जी उठूंगा. இயேசு சொன்னபடியே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு अपने वचन के अनुसार हमारे பாப்போ கிளே குருஸ் பர் மரே. மூன்றாம் நாளிலே ஸ்திரீகள் சிலர் அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இட வேண்டும், எப்படியாவது போய் போட்டுறணும் அப்படின்ட்டு சுகந்த வர்க்கங்களோடு போய் கொண்டிருந்து போனார்கள். ஆர் தீஸ்ரே தின் குச் ஸ்திரியா ஈஷு கே ஷரீர் மே சுகந்த திரவிய லகானே கே லியே உன்கே கப்ர கே பாஸ் ஜா ரஹி தி. அங்கே பார்த்த அந்த காட்சி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வஹான் ஜானே பர் ஜாக்கர் உன்னோனே ஜோ தேகா தா வோ திருஷ்ய உன்கே லியே பஹத் படா ஆச்சரிய ஜனக் ஹுவா. இயேசுவின் கல்லறையின் வாசலிலே ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. ஈஷு கே கப்ர கே துவார் பர் பஹத் படா பத்தர் ரக்கா ஹுவா தா. போகும்போதே சொல்லிட்டு போறாங்க, வே ராஸ்தே மே ஹி கஹதே ஹுவே ஜா ரஹி தி. இந்த கல்ல புரட்டுறதுக்கு யார் உதவி செய்வா? उस पत्थर को हमारे लिए कौन हटाएगा? ये अंदर कल्ल पुरट रहे, वो पत्थर को हम कैसे हटा पाएंगे? अपनी पेशी ने पोरा है ऐसा आपस में बातें करते हुए जा रही थी. போனால் பாருங்கள் அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். वहां पर जाके देखा तो वो पत्थर हटा हुआ था. அங்கே போய் இயேசுவை பார்க்கறாங்க. ஆர் ஜாக்கர் இயேசுக்கு டூண்டே ஹே. பர்களுக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்கள். देखिए उनको क्या बताया गया था इसमें. தேவதூதர்களினால் சொல்லப்பட்ட வார்த்தை. ये स्वर्गदूतों के द्वारा बताया गया. 5 6 வசனங்களை பாருங்கள். 5 6 6 வசனம் கு देखिए. தூதன் அந்த ஸ்திரிகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். स्वर्गदूत ने स्त्रियों से कहा मत डरो, मैं जानता हूं कि तुम यीशु को जो क्रूस पर चढ़ाया गया था ढूंढती हो. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். வே யஹா நஹி ஹே பரந்து அப்னே வச்சன் கே அனுசார் ஜீ உடா ஹே ஆவோ வே ஸ்தான் தேகோ ஜஹா பிரபு படா தா. அவர் இங்கே இல்லை, அவர் கல்லறையில் இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். வோ இஸ் கப்ர மே நஹி ஹே, வோ அப்னே வச்சன் கே அனுசார் ஜீ உடா ஹே. இந்த வார்த்தைகளை யார் சொன்னா? இஸ் வசனம் கு கிஸ்னே கஹா? தேவதூதர்கள் சொன்னார். சொர்க்கதூதனே கஹா? மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். மர்க்கோஸ் 16:6 கோ ஆப் தேகியேகா. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாய் இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்க. उसने उनसे कहा चकित मत हो, तुम यीशु नासरी को जो क्रूस पर चढ़ाया गया था ढूंढती हो, वे जी उठा है, यहां नहीं, देखो वही ये स्थान है जहां उनको उन्होंने उसे रखा था. लूका सुविशेषक எழுதும் பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம்
அதனுடைய 5-6 வசனங்களை நீங்கள் பாருங்கள். லூக்காருக்கு சுசமாச்சார் 24:5-6 வசனங்கள் தேக்கியே. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஜப் வே டர் கயி ஆர் தர்தி கி ஆர் மூ ஜுகாயே ரஹி தோ உன்னோனே உன்சே கஹா தும் ஜீவிதோ கோ மரே ஹோ மே கியூ டூண்டி ஹோ வே யஹான் நஹி பரந்து ஜீ உடா ஹே. அவர்கள் தூதர்களினால் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்ன? தூதர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இயேசு கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். சொர்க்கதூதர் கே द्वारा क्या कहा गया था? இயேசு கப்ர மே நஹி ஹே, வோ ஜீ உடா ஹே. இயேசு தாமே சிஷ்யரிடத்தில் அநேகமுறை சொன்னார், நான் மரிப்பேன், நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். ஆர் இயேசு மசீஹ் நே खुद अपने चेलों से कई बार कहा कि मैं மருங்கா ஆர் ஜீ உடுங்கா. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தூதர்கள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள், இயேசு இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். இயேசு ஜீ உட்னே கே பாத் சொர்க்கதூத் ஆக்கர் பீ இஸ் பாத் கோ பக்கா கர்தே ஹே கி வோ இயேசு யஹா நஹி ஹே, வோ ஜீ உடா ஹே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய பிரசங்கங்களில் இயேசுவின் உயிர்த்தெழுதல் மிக முக்கிய இடம் வகித்ததாக இருந்தது. பிரேரிதோ கே பிரச்சார் மே பீ இயேசு மசீஹ் கா புனருத்தான் நே முக்கிய ஸ்தான் லியா ஹே. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் அநேகருக்கு காட்சி கொடுத்து அவர் அநேகர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பரமேறி போனார் என்பதை வேதம் சொல்லுகிறது. இயேசு மசீஹ் ஜீ உட்னே கே பாத் வோ பஹுதோ கோ தர்ஷன் தேனே கே பாத் பஹுதோ கே தேக்தே தேக்தே வோ ஸ்வர்க மே சலா கயா கர்கே பைபிள் கஹதி ஹே. இயேசு பரமேறி போகும் என்பதாக சொன்னார், நீங்கள் போய் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள். இயேசு ஸ்வர்க மே ஜானே கே பஹலே கஹா கி தும் ஜா கர்கே பிதா கி பிரதிஜ்ஞா பூரா ஹோனே கே லியே இந்தஜார் கரோ. சிஷ்யர்கள் அப்படி போய் காத்திருந்தார்கள். ஆர் சேலே ஜா கர்கே இந்தஜார் கியே. சரியாய் 10வது நாளிலே, ठीक 10வே தின் கோ பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை நாளிலே, பெந்தேகோஸ்தே பர்வ கே தின் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தார். உன் சப்கே பர் பவித்ர ஆத்மா சாமர்த்த சே உத்ரே. அவர்கள் ஆவியில் நிறைந்து அன்னிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதித்தார்கள். ஏ ஆத்மா மே பர்க்கே அன்னிய பாஷா மே பாத் கர்தே ஹுயே பிரபு கி ஸ்துதி கியே. இங்கே உள்ள சத்தத்தை கேட்டு ஏராளமான மக்கள் அங்கே கூடினார்கள். இஸ் ஆவாஜ் கோ சுன்கர் பஹுத் சாரே லோக் ஜமா ஹோ கயே. பலாயிரக்கணக்கான பேர் கூடினார்கள். கை ஹஜாரோ லோக் ஜமா ஹோ கயே. அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார். உன்கே பீச் மே பத்ரஸ் கே பிரச்சார் करने लगा. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பிரேரிதோ கே காம் 2:23 மே படுதே ஹே, அதனுடைய கடைசி பகுதியிலே, இஸ்கே ஆக்ரி மே, அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். உஸ் இயேசுக்கு तुमने पकड़ा और अधर्मियों के हाथ से क्रूस पर चढ़ाकर मार डाला. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது. परंतु उसी को परमेश्वर ने मृत्यु के बंधनों से छुड़ा कर जिलाया, क्योंकि वे ये हनहोना था कि वे उसको वश में रखता. 32வது வசனத்தில் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். 32வது வசனம் में इसी यीशु को परमेश्वर ने जिलाया जिसके हम सब गवाह हैं. இயேசு உயிரோடு எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இயேசு ஜீ உட்டே ஹே, இஸ்கா ஹம் சப் गवाह हैं. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே பேதுரு தான் இயேசு அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் மரண ஆக்கினை அடைகிற அந்த நேரத்திலே இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தவர். ஏ வஹி பத்ரஸ்தா ஜப் இயேசுக்கு பக்கடவாயா கயா தா தப் இயேசு கா இன்கார் கியா தா உன்கு மே நஹி ஜான்தா ஹூம். உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த பின்பு, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, எந்த மனுஷனுக்கும் எந்த சக்திக்கும் அவன் பயப்படவில்லை. தைரியமாய் சொன்னான், இயேசுவை தேவன் எழுப்பினார். இயேசு மசீஹ் கா ஜீ உடா ஹுவா ஸ்திதி கோ தேக்னே கே பாத் ஆத்மா கா அபிஷேக் கோ பானே கே பாத் வோ கிசி பீ மனுஷ் ஸே கிசி பீ சக்தி ஸே நஹி டரா பல்கி வோ சப் கே சாம்னே ஹிம்மத் ஸே கஹனே லகா இயேசு ஜீ உடா ஹே. இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இஸ்கா ஹம் சப் கவாஹ் ஹேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது அதிகாரத்தில் பேதுரு யோவான் இவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். 3வது அத்தியாயம் மே பத்ரஸ் ஆர் யோஹன்னா கே द्वारा பஹுத் படி சமத்கார் ஹோதி ஹே. பிரவி சப்பானி பிச்சைக்காரன் அவன் எழும்பி நடக்கிறான். ஏக் லங்கடா பிகாரி உட்கே சல்லே லக்தா ஹே. அவன் 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 மிக அறிமுகமானவன். என்ன தேவாலயத்தின் வாசலிலே அதிக ரொம்ப வருஷமா அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். வோ சப்சே ஜானா பஹச்சானா ஹுவா ஏக் இன்சான் தா க்யூகி வோ மந்திர் கே துவார் மே பேட்கர் கை சாலோ சே பீக் மாங் ரஹா தா. பேதுரு யோவானும் அவனுடைய கையை பிடித்து தூக்கி சொன்னார்கள், நசரனா இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது, அவன் எழுந்து நடந்தான். பத்ரசார் யுஹன்னானே உஸ்கே உஸ்கா ஹாத் பக்கட் கர் உஸ்கோ உடா கே கஹனே லகே ஈசு நாஸ்ரி கே நாம் சே உட் ஆர் சல் ஃபிர் தோ வோ அப்னே பேர் கே பல் கடா ஹுவா ஆர் சல்னே லகா. அப்போ அங்கே கூடி வந்த ஜனங்களை பார்த்து பேதுரு
சொல்லுகிறார். தப் வஹாம் பர் இக்கட்டா ஹுவே லோஹோ சே பத்ரஸ் கேதா ஹை. 3 அதிகாரம் 15 வசனத்திலே. 3:15 மே ஜீவாதிபதி கொலை செய்தீர்கள். तुमने उस जीवित को मार डाला. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். उस जीवन कर्ता को तुमने मार डाला जिसे परमेश्वर ने उसे मरे हुए में से जिलाया. அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். और इस बात का हम सब गवाह हैं. ஹalleluya. ஹalleluya. அப்போஸ்தலன் 4 அதிகாரம் 33 வசனத்திலே வாசிக்கும் பொழுது. பிரேரிதோ கே காம் 4:33 மே படித்தோம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லிகா ஹே பிரபு இயேசு மசீஹ் கே புனருத்தான் கே விஷயமே ஜீ உட்னே கே பாரேமே பிரேரிதோ நே படே சாமர்த் கே சாத் கவாய் தேதே ரஹே. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை அவர்கள் மிக உறுதியாக சொன்னார்கள். இயேசு மசீஹ் ஜீ உட்டா ஹே சந்தேஷ் கோ பஹோத் ஹி ஸ்பெஷல் ரூப் சே பதாயே. 4 அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பிரதான ஆசாரியன் இவரை அழைத்து சொல்கிறான், இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி நீ பேசக்கூடாது என்று சொல்கிறார். ஆர் சோதே அத்தியாயம் ஆப் படேங்கே தோ மகாயாஜக் இன்கு புலா कर कहते हैं कि यीशु मसीह के जी उठने के संदेश को तुम्हें बिल्कुल बोलना नहीं है. பேதுரு மிக தைரியமாய் சொல்கிறான், 20 ஆம் வசனத்திலே நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. 20 வசனம் में பத்ரஸ் बड़े सफाई से कह देता है जिसे हमने अपने आंखों से देखा है कानों से सुना है उससे उसके बारे में चर्चा किए बगैर हम नहीं रह सकते. நாங்க கண்ணால பார்த்ததை எப்படி பேசாம இருக்க முடியும்? हम जिसे हमने अपने आंखों से देखा है उसके बारे में बातें किए बिना कैसे रह पाएंगे? ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். जीवन का कर्ता को तुमने वध किया. அவர் உயிர்த்தெழுந்ததை நாங்க பார்த்தோம். और वो जी उठा है इसे हमने देखा है. அவருடைய சரீரம் கல்லறையில் இல்லை. उनका शरीर कब्र में नहीं है. ஹalleluya. ஹalleluya. அன்றைக்கு அவருடைய சரீரம் கல்லறையில் இருக்கிறத அன்றைக்கு அன்றைக்கு பிரதான ஆசாரியன் அவர்கள் நிரூபிக்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பாங்க. உஸ் சமய உன்கே ஷரீர் கப்ர மே தா கர்க்கே மகாயாஜக் ஆர் சப் லோக் சாபித் கர்னே கே லியே கித்னா கோஷிஷ் கியே ஹோங்கே. போர் சேவர்கள் இடத்துல சொன்னார்கள், இயேசுவின் சரீரத்தை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஆர் சிப்பாயோக்கு கேத்தே ஹே தும் லோக் ஐசா கஹ தோ கி ஈஷு கே ஷரீர் கோ கோய் சுரா கே லே கயா ஆப்கே சாத் கித்னா பி குச் பி ஹோ ஜாயே ஹம் லோக் உஸ்கோ தேக் லேங்கே கர்கே கேத்தே. இயேசு உயிர்த்தெழுந்தார்ங்கற செய்தி அவர்களும் மறுதலிக்க முடியவில்லை. இயேசு மசீ ஜீ உட்டா ஹே இஸ் சந்தேஷ் கோ வே இன்கார் நஹீ கர் சகே. இயேசு தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இயேசு நே அப்னே வசன் கே அனுசார் ஜீ உட்டா ஹே. அந்த உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுதல் செய்தியை மிக ஆணித்தரமாக உறுதியாக சீஷர்கள் பிரசங்கம் பண்ணினார். ஆர் ஜீ உட்டா வா உஸ் சந்தேஷ் கோ படே சஃபாய் சே ஆர் ஸ்பெஷல் ரூப் சே சேலோ நே பிரச்சார் கியா. அப்போஸ்தல் 10 அதிகாரத்தில் கொர்நேலியுடைய வீட்டுக்கு பேதுரு போகிறதை பார்க்கிறோம். பிரேரிதோ கே காம் 10வே அத்தியாயமே கொர்நேலியஸ் கே கர் மே பத்ரஸ் ஜாதே ஹே. அங்கே அவன் பிரசங்கம் செய்கிறார். வஹாம் பர் வோ பிரச்சார் கர்த்தா ஹே. 39வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 39வது வசனம் கோ தேகியே. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆர் யூதியா ஆர் எருசலேம் மே உன்னோனே ஜோ கியா ஹே உஸ்கா ஹம் சப் கவாஹ் ஹே. அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். உன்கு காட் பர் லட்கா கர் மார் டாலா. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். உஸ்கு பரமேஸ்வர் நே தீஸ்ரே தின் ஜிலாயா ஆர் பிரகட் பி கர் தியா ஹே கி சப் உஸே தேகே. எங்க பிரசங்கம் பண்ணினாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை சொல்ல அவர்கள் மறக்கவில்லை. வே ஜஹா பி பிரச்சார் கியே தே இயேசு மசீஹ் கா ஜீ உட்னே கே பாரே மே கஹனா நஹீ போலே. ஏன்னா அது ஒரு கட்டுக்கதை அல்ல. கியூகி வோ கல்பனிக் நஹீ தா. யாரோ உருவாக்கி விட்ட ஒரு கதை அல்ல அது. கிசி கா கடாவா கஹானி நஹீ தா. கண்ணால் கண்ட அற்புதமான காட்சி அது. ஆக்கோ சே தேகா ஹுவா ஏக் சமத்கார். உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் தரிசித்தார்கள். ஜீ உட்டா ஹுவா ஈஷு குவே தர்ஷன் கியே. ஆகவே தைரியமாய் பேசினார்கள். இஸ்லே ஹிம்மத் சே போலே. ஹalleluya. ஹalleluya. அவர்கள் அப்போஸ்தலாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது. பிரேரித் பவுலஸ் ரோமியோ கலிசியாக்களை லிக்தே ஹே. இதே பவுல் தான் ஒரு காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாய் இருந்தவன். ஏய் பவுலஸ் ஏக் ஜமானே மே மசீஹியோ கா துஷ்மன் தா. ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாய் இருந்தவன். ஆர் ஸ்தீபனோஸ் வத் ஹோனே கா யஹி வஜே தா. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன். மசீஹியோ கு சதானே வாலா வியக்தி தா. இயேசுவை அவன் முற்றிலும் வெறுத்தவன். இயேசு கு பூரா நஃபரத் கர்னே வாலா வியக்தி தா. அவன் சொல்லுகிற சாட்சியை பாருங்கள். உஸ்கி கவாஹி தேகியே. ரோமர் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே. ரோமியோ 1:5 மே மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் ஆர் ஜோ ஷரீர் கே பாவ சே தாவூத் கே வம்ச சே உத்பன்ன ஹுவா. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே
பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் பவித்ரதா கே ஆத்மா கே பாவ சே மரியோ மே சே ஜீ உட்னே கே காரண சாமர்த் கே சாத் பரமேஸ்வர் கா புத்திர டஹரா ஹே இயேசு மரித்தொழுந்து உயிர் தெழுந்ததனாலே இயேசு மசி மரியோ மே சே ஜீ உட்னே கே வஜே சே அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் ஓ பரமேஸ்வர் கா புத்திர ஹே கர்கே சாபித் கியே கே ஹalleluya ஹalleluya இன்றைக்கு நாம் இயேசுவை ஏன் தெய்வம் என்று சொல்கிறோம் ஆஜ் இயேசு கு ஈஸ்வர் யா பரமேஸ்வர் கியூ கேதே அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் கியூகி வோ மிருத்யு கு ஜீத் கர் ஜீ உட்டா ஹே ஹalleluya ஹalleluya அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் ஓ மிருத்யு சே ஜீ உட்னே கே வஜே சே பரமேஸ்வர் கா புத்திர ஹே கர்கே ஸ்தாபித் கியே கே ஹே ஹalleluya ஹalleluya பாருங்கள் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிரோடு கூட எழுந்ததினாலே இன்றைக்கு அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த நம்முடைய ஆவியை அவர் நம்முடைய ஆவிக்கு அவர் உயிர் கொடுத்திருக்கிறார் இயேசு மசீ மரியோ மே சே ஜீ உட்னே கே காரண ஹமாரே ஆத்மா ஜோ அதர்ம ஆர் பாபோ மே மரா ஹுவா தா உசே உனோனே ஜிலாயா ஜீவன் பிரகட் ஹோகா தப் தும் பி உஸ்கே சாத் மஹிமா சஹித் பிரகட் கியே ஜாஓகே
மேலானவைகளை தேடுங்கள் சொர்க்கிய பாத்தோ பர் மன் லகாவோ கிறிஸ்து வரப்போகிறார் மசி ஆனே வாலே ஹே அவர் வரும்பொழுது நீங்களும் மகிமையிலே வெளிப்படுவீர்கள் வோ ஆதே சமே தும் பி மகிமா மே பிரகட் ஹோ ஜாவோகே ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும் இஸ்லிய ஆப்கோ க்யா கர்னா ஹோகா ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் பாஞ்சாம் வசன் மே தேகியே ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரகாராதனையான பொருளாசி ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் இஸ்லியே அப்னே உன் அங்கோக்கு மார் டாலோ ஜோ பிருதி பர் ஹே அர்த்தாத் பச்சார் அசுத்ததா துஷ்ட காம்னா பூரி லால்சா ஆர் லோபுக்கு ஜோ மூர்த்தி பூஜா கே பராபர் ஹே மேலானவைகளை தேடுங்கள் சொர்க்கிய பாத்தோ பர் தியான் லகாவோ பரிசுத்தத்தை நீங்கள் வாஞ்சியுங்கள் பவித்ரத்தாக்கி இச்சா ரக்கோ தேவனைப் போல வாழ உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள் பரமேஸ்வர் தேச ஜீனிக்கிலே அர்ப்பண் கரோ வேதம் சொல்கிறது கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் பைபிள் கேத்தி ஹே மசி இயேசு காஹி விசார் துமாரா ரஹே ஹalleluya ஹalleluya இயேசுவை போல நாம மாற வேண்டும் இயேசு தேச பதல்னா ஹே அவர் ஒரு நாள் அவர் சீக்கிரமாய் வருவார் ஓ ஜல்தி ஆயேகா நாம அவரோடு கூட ஒரு நாளில் வெளிப்படுவோம் ஏக் தின் ஹம் பி உன்கே சாத் பிரகட் ஹோங்கே ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் இஸ்லிய ஹமே க்யா கர்னா சாஹியே விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரகாராதனை ஆகிய பொருள் ஆசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற அவயவங்களை நீங்கள் அழித்து போடுங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்னே ஓ நங்கோ கு மார் டாலோ ஜோ பிருத்வி பர் ஹே அர்த்தாத் விபச்சார அசுத்ததா துஷ்காம்னா பூரி லால்சார் லோப் கு உத்பன்ன கர்தா ஹே ஹalleluya ஹalleluya பரிசுத்தத்தை வாஞ்சியுங்க பவித்ரதா கி இச்சா ரக்கோ மேலானவைகளை தேடுங்க சொர்க்கிய பாத்தோ பர் தியான் லகாவோ எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியோ 1:19 மே படுதே ஹே தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவளாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் மே பரமேஸ்வர से विनती करता हूं कि वो तुम्हें ज्योतिर्मय आंखें देवे उसकी सामर्थ्य हम में जो विश्वास करते हैं कितनी महान है और उसकी शक्ति के प्रभाव उस कार्य के अनुसार है इसे तुम देख सकें हालेलुया हालेलुया यीशुவை தேவன் எழுப்பின அந்த வல்லமை இயேசுக்கு பரமேஸ்வர் ने जो झिलाया था वो सामर्थ्य இன்றைக்கு விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தேவனுடைய வல்லமையின் மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் आज हम जो विश्वास करते हैं हम में प्रकट होने वाले परमेश्वर का सामर्थ्य का महत्व कितना है इसे तुम जान सको 18வது வசனத்திலே பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியம் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் 18வது வசனமே और पवित्र लोगों में उसकी मीरा की महिमा का धन कैसा है इससे जानने के लिए हालेलुया हालेलुया பாருங்கள் என்னெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமா क्या क्या जानना है தேவனுடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் परमेश्वर का पुनरुत्थान का सामर्थ्य को जानना है அந்த வல்லமையினாலே விசுவாசிக்கிறவளாகிய நமக்கு தேவன் காண்பிக்கிற அந்த மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் उस सामर्थ्य के द्वारा हम जो विश्वास करते हैं हमें परमेश्वर जो शक्ति का परमेश्वर का शक्ति का प्रभाव का महत्व क्या है इससे हमें जानना है நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனுடைய மகிமையின் ஐஸ்வரியம் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் और परमेश्वर ने हमारे लिए तैयार करके रखा वो महिमा का धन क्या है कैसा है इसे जानना இதை அறிந்து கொள்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் நமக்கு தர வேண்டும் इसे जानने के लिए परमेश्वर हम सबको ज्योतिर्मय आंखें देना चाहिए हालेलुया हालेलुया தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய அந்த வல்லமை அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை அறிந்து கொள்வதற்குரிய அந்த அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக பிரபு கா சாமர்த்துக்கு ஜானने का वो जानकारी या वो ज्योतिर्मय आके प्रभु हमें देवे அந்த வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆனால் अगर आप उस सामर्थ्य को जान लेंगे அவருடைய மகிமையின் ஐஸ்வரியம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மகிமையின் ஐஸ்வரியம் அது நாம் அறிந்து கொள்ள முடியும் परमेश्वर ने हमारे लिए रखा हुआ महिमा का धन को हम जान सकते हैं அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை வல்லமையின் அந்த அந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்வோமானால் லெகுவாய் அந்த மேன்மை மேன்மையை அல்லது அந்த அந்த ஐஸ்வரியத்தை நாம் சொந்தரிக்க முடியும் उस पुनरुत्थान का सामर्थ्य हम जान लेंगे तो आसानी से उस सामर्थ्य या महिमा को हम प्राप्त कर सकेंगे பிள்ளைகளே ஆண்டவர் இந்த பூமியிலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்திற்கு அழைத்து இருக்கிறார் பிரிய லோகோ பரமேஸ்வர் हम सबको इस पृथ्वी पर आशीर्वाद के लिए बुलाया है சிலுவையிலே அது அதற்கு பரிகாரம் உண்டாயிற்று हमारे पापों का प्रायश्चित क्रूस पर पूरा हुआ है மேலுள்ள சாபத்திற்கு சிலுவையிலே ஒரு முற்றுப்புள்ளி உண்டாயிற்று हमारे पर जो श्राप है उसका जो है उसका अंत की निशानी क्रूस पर रखी जाए
நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. இயேசு மசீஹ் கே நாம் சே மாங்கதே ஹே பிதா. ஆமென்.